some question paanga. Integration 3 power 1 by x by x square. If 3 power 1 by x by x square dx is equal to k into 3 power 1 by x plus c, find k. So, இதுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைன் கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெகிரேஷன் இது காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இந்த சைட் போனாலும் டிஃப்ரென்ஷியேஷனும் இங்கே கொஞ்சம் பவரில் இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம்னா, லெட் டி ஈக்குவல் டு 1 பை எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். டியை 1 பை எக்ஸ் எடுத்தால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் இல்லையா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி ஈக்குவல் டு இதோட டிஃப்ரென்ஷியேஷன் பாருங்கள், மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்மளுக்கு இது என்ன இருக்குன்னா, இதை நான் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி போகிறேன். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், மேலே இன்டக்ரேஷன் அப்படியே போட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக நமக்கு 3 பவர் டி ஆகிடும். இது டோட்டலாக மைனஸ் சைன் இல்லை, அதனால் மைனஸ் உள்ளேயும் வெளியும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் பை உள்ளே இதுக்கு மைனஸோடு சேர்த்து. நான் கொஷனில் மைனஸ் சைன் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், மைனஸ் மைனஸ், அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. நான் மைனஸ் மைனஸ் பண்ணிக்கிறேன், இதுக்கு பதிலாக நான் 3 டி போட்டேன். கீழே டினாமினேட்டடோட டிஎக்ஸோடு சேர்த்து மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸோடு சேர்த்து இது டிடின்னு ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா கே பவர் த்ரீ பவர் 1 பை எக்ஸ், 1 பை எக்ஸ் பதிலாக டி போட்டுக்கலாம் ப்ளஸ் சி. இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம் இல்லையா, இன்டகிரேஷன் 3 பவர் டி டிடின்னு இருக்கு, இஸ் ஈக்குவல் டு கே 3 பவர் டி ப்ளஸ் சின்னு இருக்கு. இப்போது நான் இன்டக்ரேஷனு இந்த சைடு எடுத்துகிட்டு போக போகிறேன். இன்டக்ரேஷன் இந்த சைட் போன டிஃப்ரென்ஷியேஷன் ஆயிடுவோம். ஸோ 3 பவர் டி டிடி இஸ் ஈக்குவல் டு இது வந்து டிஃப்ரென்ஷியேஷன், கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேஷன், இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 3 பவர் டி இருக்குன்னா நம்ம பவரில் வேரியபிள் இருந்துட்டாலே லாகு தான் போட்டு பண்ணுவோம். ஸோ இங்கே தனியாக நம்ம பண்ணுற பாருங்களேன், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 3 பவர் டி வந்து லெட் y இஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கோங்க, லெட் y இஸ் ஈக்குவல் டு 3 பவர் டி, ரெண்டு சைடுமே லாக் போடுங்க. ஸோ லாக் y இஸ் லாக் y ஈக்குவல் டு லாக் 3 பவர் டி ஆகிடும், பவர் முன்னாடி வந்துடும். ஸோ டி லாக் 3 ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா லாக் y வந்து 1 பை y dy பை dxன்னு டிஃப்ரென்ஷியேட் ஆகும், இஸ் ஈக்குவல் டு இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதா இருந்தால் இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். அதாவது இப்போ 2t அப்படி இருந்தால் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் லாக் டி, லாக் அப்படியே வந்துடும், லாக் 3 அப்படியே வந்துடும், டியோட டிஃப்ரென்ஷியேஷன் 1, அதனால் அது போடணுன்ற அவசியம் இல்லை. இப்போது y ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போனோம், ஏன்னா நம்ம dy பை dx தான் வேணும், இதோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் நம்மளுக்கு வேணும். dy பை dx இஸ் ஈக்குவல் டு y இன்டு லாக் 3, வைன்றது 3 பவர் டியா. ஸோ இங்கே 3 பவர் டி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, 3 பவர் டி லாக் டி, இதுதான் இதோட பாருங்கள் y பதில் நம்ம 3 பவர் டி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், லாக் 3 எழுதிப்போம். ஸோ 3 பவர் டி லாக் 3. ஸோ இங்கே 3 பவர் டி லாக் 3 போட்டோன்னா இங்கே இதுதான் நம்மளோட டிஃப்ரென்ஷியேஷனோட ஆன்சர். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதான் ஆன்சர், நம்ம ஒய்ன்றது தான் இதை எடுத்துருப்போம் இல்லையா. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 பவர் டி லாக் 3ன்னு வருது. இந்த 3 பவர் டியும் இந்த 3 பவர் டியும் நீங்கள் இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிங்கன்னா 1 இருக்கும். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு இந்த லாக் 3 ஈக்குவல் டிவைடில் இந்த சைடு வந்தால் கே ஈக்குவல் டு 1 பை லாக் 3ன்னு ஆகிடும். ஸோ கேயோட வேல்யூ நம்மளுக்கு 1 பை லாக் 3 தான் ஆன்சராக வருது. அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. ஒரு மைனஸ் சைன் ஒன்று இருக்குது, ஏன்னா இங்கே நம்ம மைனஸ் போட்டுக்கலையா க்வெஸ்சனில், அது மறந்துட்டேன் நான். மைனஸ் 1 பை லாக் 3 அது ஆப்ஷன் சியில் வந்துருச்சு. ஸோ மைனஸ் சைன் இங்கே இருக்கிறதுனால இந்த மைனஸும் சேர்த்து நம்மளுக்கு ஆப்ஷன் சியில் வந்திருக்கு. ஸோ இதில் கேர்ஃபுல்லாக இருங்க, இன்டக்ரேஷன் இந்த சைட் போகும்போது இந்த சியை கன்ஃபியூஷன் ஆனால் இன்டக்ரேஷன் இந்த சைட் போகும்போது டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும்போது சி நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் த செகண்ட் சம்.